ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாக்ஸ் டு விலாக். இன்றைக்கி நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு இன்டெக்ஸ் பவர் பேங்க் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899 ருபீஸ், ஜிஎஸ்டி மட்டும் 186 ருபீஸ். தென் ஓப்பன் பண்ணுவோம். இது ஒரு இன்டெக்ஸ் பவர் பேங்க். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 10,000 mAh. அதோட இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எதை கனெக்ட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் பேக் சைடு வந்து இதோட கண்டென்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதாவது யூஎஸ்பி கேபிள் அண்ட் பவர் பேங்க் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் மட்டும் மோர் தென் 500 டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தான் யூஎஸ்பி கேபிள் இருக்குது. அண்ட் தென் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 லைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ பவர் பேங்க் எடுப்போம். இது ஒரு ஒயிட் கலர் பவர் பேங்க். ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, ஸ்லீக்காக ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது மற்ற பவர் பேங்கோட கம்பேர் பண்ணுறப்ப. அதாவது ஒரு 2 மொபைல் ஃபோன்ஸ் வச்சோட இது தின்னதாக இருக்குது. இதோட இதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க பேக் சைடு. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ITBBA 10K பாலிமர். இது 10,000 mAh பேட்டரி. அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் 1 இன்புட் கொடுத்துருக்காங்க, அண்ட் பவர் பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்ப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த எல்இடி இண்டிகேட்டர்னா இந்த லைட் எரியல. ஓகே, ஆன் ஆகிடுச்சு. இதில் ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருக்குது, அதாவது 50% சார்ஜ் ஆல்ரெடி இருக்குது. ஃபஸ்ட் இதை நம்ம சார்ஜ் பண்ணுவோம், அண்ட் தென் நெக்ஸ்ட் இதை பற்றி ரிவ்யூ நான் சொல்கிறேன். அது ஒன் மீட் பார்ப்போம். இதோட ஆஃப் பவர் பேங்க் ஆஃப் ஆன் பண்ணலாம். சிங்கிள் ப்ரெஸ்க்கு பவர் பேங்க் ஆஃப் ஆன் ஆக மாட்டேங்குது, டபுள் ப்ரெஸ்ஸுக்கும் பவர் பேங்க் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஸோ யூசர் மெனுவில் இதை பற்றி டீல்ஸ் எதுவும் போடல. ஸோ வந்து இன்டெக்ஸ் பவர் பேங்கை பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து இது ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி. ஸோ இது வந்து ஒரு லித்தியம் அயானோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 10,000 mAh. அதாவது இன்புட் பவர் பேங்கோட இன்புட் தான் 10,000 mAh. பட் இதோட அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 7,500 mAh தான். ஸோ இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்குது. ஸோ நார்மல் சார்ஜிங் டைம் தான். ஸோ இதில் எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அதே மாதிரி இதோட அவுட்புட் வந்து ஃபோனுக்கு கொடுக்குறப்பையும் சார்ஜிங் ஸ்பீடுன்றது ஒரு நம்ம நார்மல் மொபைல் ஹோல்டரில் போகிற மாதிரி தான் ஸ்பீடாக தான் ஏறுது. ஸோ வந்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து நார்மலாக தான் இருக்குது இந்த மொபைல் பவர் பேங்கில். ஸோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இதோட அவுட்புட் 7,500 mAh தான் கொடுக்குது. ஆனால் அது வந்து ஒரு 2,500 mAh மொபைல் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 டைம்ஸ் சார்ஜ் போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த பவர் பேங்க் வந்து ஈஸியாக கேரி பண்ணுற போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் எடுத்து போய்க்கலாம். பவர் அதாவது சூப்பராக இருக்குது இந்த பவர் பேங்குன்றது. இதில் மொத்தம் 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே டயத்தில் வந்து நம்ம 2 மொபைல் கன் பண்ணிக்கலாம். ஸோ 2 மொபைல் கன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வந்து 2 மொபைல் ஒரே டயத்தில் சார்ஜ் ஏறோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிங்கிள் யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் பேங்க் ஒரு நல்ல பவர் பேங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தேங்க்யூ.